Hi friends, welcome and welcome to Trade Genius. This is Nazir, founder of Trade Genius. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்க அப்படினா அவேர்னஸ் வீடியோ தான். சோ என்னன்னா ஸ்கேம் 2022. சோ ஏன் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன் அப்படின்னா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. ஏன்னா கரண்ட் டேஸ்ல ஸோ அஸ் யூஷுவல் நம்ம வந்து ரீசெண்டாக வந்து ஒரு மீடியாவில் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தோம். ஸோ எல்லாருக்குமே தெரியும் நம்ம மீடியாவில் வந்து இன்டர்வியூ கொடுக்குறது. ஸோ ஓகேங்களா, ஸோ இந்த மீடியாவில் இன்டர்வியூ கொடுக்கும் போது ஸோ எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமான இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் பார்க்கும்போது பாசிட்டிவான கமெண்ட்ஸை விட நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்து நிறையவே நான் பார்த்தேன். ஸோ அதை பார்த்து என்ன நினைக்கிறது அப்படின்னு தெரியல. ஸோ கமெண்ட் பண்ணவங்கலாம் யாரு, அவங்க நம்ம கிட்ட இது வரைக்கும் ஸ்டடிஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு நம்மளை யாருன்னு தெரியுமா? ஸோ நம்மளை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுனா வி ஆர் கிவிங் த மீடியா. ஸோ நம்ம மீடியாலேருந்து வாழ்ந்தாங்க, ரெக்வஸ்ட் வச்சாங்க, நம்மளும் சொன்னோம் பண்ணாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ ஓகேங்களா, நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத வெளியே காட்டோம். ஓகே, அங்கே நான் நிறைய இடத்துல வந்து ஒரு வேர்டை பார்த்தேன். என்ன வேர்டு அப்படின்னா, இட்ஸ் ஸ்கேம் 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 ஸ்கேம், எங்க பார்த்தாலும் ஸ்கேம். நான் என்னத்த ஸ்கேம் பண்ணேன் ஐ டோன்ட் நோ, உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்லுங்க. நான் என்னத்த ஸ்கேம் பண்ணேன் எனக்கு தெரியல. ஸோ அதாவது எனக்கு தெரிந்த விஷயத்த நான் சொல்லி கொடுக்கறது தப்பா, என்னோட கேள்வி அதுதான். எனக்கு தெரிந்த விஷயத்த, என்னுடைய நாலேஜபிள், என்னுடைய வேல்யூவை நான் ட்ரைனிங் கொடுக்கறது தப்பா? நான் அப்படி என்ன வந்து ஸ்கேம் பண்ணிட்டேன்? இது வரைக்கும் என் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ என் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் கொடுங்க, உங்களோட ஆர்வத்தை தெரியுங்க. என் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இது வரைக்கும் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுக்குறது யாரையாவது சொல்லியிருக்கேனா? நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் யாரையாவது சொல்லியிருக்கேனா? எனக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இல்லை. இது வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்கிட்ட திறமை இருக்குது, என்கிட்ட ஃபண்டு இருக்குது. அப்போ எதுக்குங்க எனக்கு மற்றவங்க ஃபண்டு? நான் அதை பற்றி நான் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கல. லைக் இப்போ ரீசெண்டாக 300 crore ஸ்கேமர், 300 crore ஸ்கேமர், அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். எதுக்கு அதையும் இதுலையும் மிங்கிள் பண்ணுறீங்க இங்கே? ஓகேங்களா, ஸோ இட்ஸ் நான் யார்ட்டையுமே வந்து மணி கேட்கல. நான் என்ன, நான் ட்ரைனிங் எடுக்கிறேன், அதுக்கான வேல்யூவபுளாக நீங்கள் ஃபீஸ் கொடுங்க, அவ்வளோதான். உங்களுக்கும் எனக்கும் உள்ள டிபெண்டன்சி என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து ட்ரைனிங், ஸோ ஆஸ் ஏ மென்டார், ஒரு டீச்சர், அவ்வளோதான். அந்த டீச்சர் அப்படிங்கிறத இப்போ கமெண்ட் பண்ணவங்களாம் நான் என்ன மாதிரி திங்க் பண்ணேன், கமெண்ட் பண்ணவங்களாம் வேலை வெட்டி இல்லாதவங்களாம் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. வீடியோ ஒருத்தவங்க ஃபுல்லாக பார்த்துருந்தாங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் சும்மா வேலை வெட்டி இல்லாமல் சும்மா கமெண்ட் பண்ணணும்னு சில பேர் சுற்றிட்டு இருப்பாங்களே, அவங்களாம் இருக்கும் நான் நினைக்கிறேன். என்ன கமெண்ட்னா, ஸோ அதில் வந்து ஒரு கான்ட்ரவர்சி டாபிக் பேசியிருப்பேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து கோடி கோடியாக சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா நான் ஒரு இது பேசியிருக்கேன். ஸோ அது முடியும்னு சொல்லியிருப்பேன், முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். அதுக்காக ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனே வந்து நான் வந்து வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை உண்மையாக நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கமெண்ட்ஸ் நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்க. அதுக்கு ஃபுல்லாக டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாமே நான் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ ஓகே, வெல் இவ்வளோ விஷயம் வந்து கமெண்டில் வந்து ஸ்கேம் அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் நான் வந்து இந்த ஸ்கேமுக்கான டிஃபினேஷன் நான் கொடுக்குறேன். ஸ்கேம் அப்படின்னா உங்களை வந்து ஏமாத்துறது தான் ஸ்கேம்னு சொல்லுவேன். நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் டூயிங் த இன்ஸ்டிடியூட், அதாவது நல்லா நம்ம வச்சுக்கோங்க, ட்ரேட் ஜீனியஸ் கேபிட்டல் இஸ் த இன்ஸ்டிடியூட். ஃபர்ஸ்ட் திங், ட்ரைனிங் அகாடமி. இதை வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நான் படித்தேன், ரீசெண்டாக படித்தேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ஏன் மற்றவங்கள்ட்ட சொல்லி கொடுத்து அதை பணமாக பார்க்கணும்? உண்மையாக சொல்லுங்க, நான் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்க நான் ரெடி. இப்போவும் அடிச்சு சொல்கிறேன், ஃப்ரீயாக சொல்லி கொடுக்க நான் ரெடி. வாங்க, நான் உங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கிறேன். ஒரு நாள் நீங்கள் கிளாஸுக்கு லீவ் போடாமல் வாங்க. ஒரு நாள் நீங்கள் கிளாஸுக்கு லீவ் போடாமல் வாங்க, உங்களோட ஃபீஸை நான் ரீஃபண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்க கட்டுற ஃபீஸை நான் ரீஃபண்ட் பண்ண, ஒரு நாள் நீங்க கிளாஸுக்கு லீவ் போடக்கூடாது, உங்களால முடியுமா? நான் எடுக்கிற கிளாஸஸ்ல ஒரு நாள் லீவ் போடாம வருவீங்களா? ஓகேங்க, ஒரு மனசாட்சி வேணும். என்ன சொன்னாங்கன்னா ஃப்ரீயா சொல்லி கொடு, ஃப்ரீயா சொல்லி கொடுத்தா உண்மையா சொன்னா ஒருத்தவங்க வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்போ ஸ்டேஜுக்கு வந்து வந்திருக்கோம், என்னுடைய கோர்சஸுக்கு வேல்யூ இருக்கு. ஓகேங்களா, ஒரு நாளைக்கு நான் ஒரு பேட்சுக்கு 2 hours கிளாஸ் எடுக்கும், யோசிச்சு பாருங்க. அந்த 2 hours என்னுடைய எக்ஸ்பென்சஸ் என்ன ஆச்சு, என்னோட ஆஃபீஸ் காஸ்க்கு, மற்ற விஷயங்கள், சார்ஜஸ், இபி ஃப்ரீயாக கொடுக்குறது கவர்மெண்ட் நமக்கு, கமர்ஷியல் டேக்ஸ் உண்டுல இபி கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா நமக்கு?
இபி இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் ஃப்ரீயாக யாராவது வாங்கி கொடுத்தீங்கன்னா எனக்கு என்ன? ஸோ இட்ஸ் மை, எல்லாமே வந்து நானே பண்ணணும் அப்படிங்கிறப்ப நான் வந்து ப்ராஃபிட் நினைக்கிறது என்ன தப்பு? என்னோட கேள்வி அதெல்லாம் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுங்க, ஃப்ரீயாக சொல்லிக் கொடுங்க. இல்லைங்க, நம்ம இன்ஸ்டிடியூட்டில் வந்து ஃபீஸ் இருக்குதா? நான் ஃப்ரீயாக வந்து யாருக்குமே ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் ஃபீஸ் கொடுத்து படித்தானா அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஃப்ரீயாக காஸ்டில் படிச்சிங்க அப்படின்னா அந்த கோர்ஸோட வேல்யூ வந்து சத்தியமாக சொன்னால் தெரியாது. நான் 3 மாதம் கிளாஸ் எடுக்கிறேன், டெய்லி 2 ஹவர்ஸ் எடுக்கிறேன், அதுக்கான ஃபீ தான் நான் வாங்குகிற ஃபீ. ஓகே, இதுதான் ஃபீக்கான ரீசன் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸ்கேம், ஓகே, நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறேன்னு சொல்லினா நீங்கள் ஸ்கேம்னு சொல்லலாம். கொஞ்சமாக யோசிக்கிறாங்கன்னா என்னன்னு தெரியல. ஐ ஆம் கிவிங் த இன்வெஸ்ட்மெண்ட் வித் 0 இன்வெஸ்ட்மெண்ட்ஸில். உங்கள்கிட்ட நான் 1 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் கேட்கல. உங்ககிட்ட திறமையை மட்டும் என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்ககிட்ட திறமை இருக்கு அப்படிங்கறத என்கிட்ட ப்ரூவ் பண்ணுங்க. ஐ ஆம் கிவிங் த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் யூ, ஐ ஆம் கிவிங் த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் யூ. ஓகேங்களா, வேற என்னால என்ன பண்ண முடியும்? என்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசணும் பேசணும் பேசுறீங்க. ஏன் உண்மையா சொல்றேங்க, என் இன்ஸ்டிடியூட்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் சக்சஸ் பண்ணல, நான் ப்ராஃபிட் பண்ணலன்னு நீங்க வந்து சொல்ல சொல்லுங்க. இப்பவே நான் ட்ரேஜினியஸ் கேபிட்டல்ஸ் மூடுறேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப வாய்க்கு வந்ததா கமெண்ட்ஸ். ஆனா இப்ப நான் சொல்றேன், நான் மனசு ஆறுதலா இருக்குங்கிறது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே என்ன இந்த மாதிரி வந்து அந்த கமெண்ட் செக்ஷன்ல போகல, எல்லாம் வந்து வெட்டி பசங்க, வெட்டி பசங்க. இதனால வந்து எவ்வளவுங்க நம்ம வந்து ஒரு பொறுமையை இழந்து நீங்க வாங்க. எதுக்கு நான் சொல்றேன், நீங்க வந்து இன்ஸ்டிடியூட்ல ஸ்டடிஸ் பண்ண போறீங்க, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, எனக்கு வந்து 3 மாசம் கிளாஸ் எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஃபார் 10 டேஸ் 15 டேஸ் எல்லாம் கிளாஸ் முடிச்சுட்டு போக முடியும். நான் ஏன் 3 மாசம் கிளாஸ் எடுக்கணும்? மற்றவங்க மாதிரி நானும் 10 டேஸ் 15 டேஸ் முடிச்சுட்டு போக வேண்டியதாங்க. ஒன்றும் இல்லை, ரீசெண்ட் டேஸில் பாருங்க, ஒன்லி 3 டேஸ் கோர்ஸு 12,000 ரூபா சார்ஜ் வாங்குறாங்க. அவங்களாம் அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. எனக்கு அவ்வளவு மனசு கஷ்டம் இந்த விஷயத்த ஷேர் பண்ணப்போ. ஸோ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மக்கள் யாருமே வந்து கமெண்ட் போட்டவங்களை சொல்கிறாங்க, இங்கே மக்கள் யாருமே முட்டாட்கள் இல்லை. அவங்களுக்கு யார் யார் எப்படி எப்படின்னு எல்லாமே தெரியும். ரீசெண்ட் டேஸில் ஸ்கேம் நடந்துச்சு. ஸ்கேம் யார் மேலே தப்பு? ஸ்கேம் பண்ணவர் மேலே தப்பா? எனக்கு ஸ்கேம் பண்ணவருக்கு எனக்கு வந்து பர்சனலாக எந்த ஒரு லிங்க்குமே கிடையாது. ஓகேங்களா, எனக்கு அவர் யாருன்னு தெரியாது, அவருக்கு என்ன யாருன்னு தெரியாது. ஓகேவா, என்னையும் அவரையும் ஃபஸ்ட்டு முடிச்சு போகுது. ஓகேவா, ஸோ ஐ டோன்ட் நோ எனி திங். ஸோ ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து சின்ன ஸ்டேஜில் இருந்தப்போ நம்மளே வந்து தலைகுறவாக பேசினவங்களாம் இருக்காங்க. அவங்க தான் தலைகுறவாக பேசியிருந்தாங்க. அதெல்லாம் நான் வந்து மனசில் இல்லாமல் இல்லை, எல்லாம் பேசியிருக்காங்க, எல்லாம் செஞ்சுருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ நான் வளர்ந்து காமிச்சிருக்கேன். ஏன்னா அப்போ என்ன வந்து 10 ஸ்டூடெண்ட்டு, இப்போ என்கிட்ட 150 ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ ஆண்டவன் டிரைவர் இருந்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் கேர் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டேஜுக்கு நான் வர முடியுமான்னு கேட்டேன்னா இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திங். அண்ட் தென் இக்னோர் நெகட்டிவிட்டிஸ் அவ்வளோதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். இக்னோர் நெகட்டிவிட்டிஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ கமெண்ட் பண்ணிருக்காங்க, நெகட்டிவாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால நான் வளர மாட்டேன்னு கேட்டே இல்லை. நெகட்டிவ் கமெண்ட்டை நான் வந்து இந்த இடத்துல இங்கே பாசிட்டிவாக போயிட்டு நான் யோசிக்கிறேன். வேறு ஒன்று, யூ வாண்ட் டு பி அண்டர்ஸ்டாண்ட். நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு வந்து ட்ரைனிங்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. உண்மையாக சொல்லலாம், உங்களுக்கு ட்ரைனிங்கும் சொல்லிக் கொடுத்து அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் நானே தரேங்க. வேறு ஒரு ஒரு கம்பெனியில் எல்லாத்துக்குமே ஸ்பான்சர் பண்ணுறாங்களா யோசிச்சுப்பாங்க. இது எனக்கும் லாஸ் இருக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேக்கில். நீங்க லாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லாஸ் தான் நான் தான் அக்செப்ட் பண்ண போறேன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்ப நியூ ரூல என்ன கொண்டு வந்திருக்குன்னா, நீங்க 1 ரூபாய் கூட கொடுக்க வேணாம். நீங்க நல்லா ட்ரேட் பண்றீங்கிறது எந்த ப்ரூஃப் பண்ணி காமிச்சா போடும். ஓகேங்களா, இதுதான் நான் கேட்கறது. நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா ஐ அம் வில் கிவிங் த இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கான ஸ்பான்சர் ஃபுல்லா நான் எடுத்துக்கிறேன். ஒரு மென்டாரா என்னால முடிஞ்சது. அவங்க ஸ்கேம் பண்ணது என்னன்னா, உங்ககிட்ட மணி வாங்கி அவங்க ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 300 கோர்ஸ் ஸ்கேம்னு நீங்கள் பேசுங்க. பட் அது வந்து என் வாய்ப்பு ஒன்றும் இல்லைங்க. 300 கோர்ஸ் ஸ்கேம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பண்ணீங்கன்னா அப்படியே தூக்கிட்டு எங்கேயாச்சும் போயிருக்கலாம். அவர் எங்க இருக்காருன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. பட் ஐ எம் நாட் ஷுர் எனிங். பட்
ஏதோ ட்ரேடிங்கில் நடந்த ஒரு மிஸ்டேக்னால லாஸஸ் அப்படி நடந்துச்சு. பட் 300 crore கேட்டால் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஒரு ஆளுகிட்ட 300,000 வச்சா கூட, 100 crore வச்சா கூட 3 crore தான் வருதுன்னு வச்சுங்களேன். ஸோ ஐ நாட் ஷுர் எனி திங் லைக் தட். பட் இதில் மக்கள் மேலேயுமே தப்பு இருக்குது, அவர் மேலேயுமே தப்பு இருக்குது. ஸோ அஸ் எ ட்ரேடர், அஸ் எ ப்ரொஃபஷன் சொல்லிக்கிட்டு இருக்க அவர் எந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் என்ன செஞ்சார் அப்படின்னு தெரியல. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லேயோ இல்லை மணி மேனேஜ்மெண்ட்லேயோ போட்டு விட்டுருக்கலாம். ஸோ ஒரு ப்ராப்பர் ட்ரேடர் அப்படின்னா ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி 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 மஸ்ட். அதில் அவர் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்து லாஸ் ஆகியிருக்கலாம். ஸோ இது வந்து பேசப்படுற ஒரு விஷயம். ஸோ அது வந்து அவங்களோட விஷயம். நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் யார்ட்டையுமே வாங்கல. ஐ ஆம் கிவிங் த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் யூ. நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் யார்ட்டையுமே வாங்கல. நான் வந்து உங்களுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேன், நல்லா பாருங்க. நம்ம டீம் வந்து நெவர் கிவிங் த அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட். நீங்கள் வந்து பணம் கொடுங்க, நான் வந்து அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணித்தேன்னு நான் இது வரைக்கும் சொல்லேன். நான் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு என் டீமில் நான் மெசேஜ் போட்டால் எனக்கு ஃபண்டு கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருக்காங்க. இப்போவும் சொல்கிறேன், என் முன்ன நம்பி ஃபண்டு கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருக்காங்க. பட் ஐ டோன்ட் நீட், எனக்கு அது வேணாம். ஏன்னா என்கிட்ட திறமை இருக்கு, என்கிட்ட ஃபண்டு இருக்கு, எல்லாமே என்கிட்ட இருக்கு. அப்போ என்னால் ட்ரேடும் பண்ண முடியும், நான் ட்ரேடும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான ப்ரூஃபு தான் நான் அந்த இடத்த வந்து சொன்னது, நான் லாஸும் பண்ணியிருக்கேன் ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி நெவர் டூ த காப்பி ட்ரேடிங். நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், எங்கள் கூட காப்பி ட்ரேடிங் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வி நெவர் டூ. நான் எப்போவுமே அதை பண்ண மாட்டேன் காப்பி ட்ரேடிங். நோ, என்கிட்ட ஏன் வரீங்க அப்படிங்கிறது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் நாங்கள் ஏன் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு. நீங்கள் வர்றது பார்த்தீங்கன்னா யாரையுமே டிபெண்ட் பண்ணக்கூடாதுன்னா என்கிட்ட வரீங்க. அப்போது நாங்களே அந்த விஷயத்தை பண்ணுனா இட்ஸ் எங்களை விட ஒரு முட்டாள் இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வரீங்க அப்படின்னா சிக்னல்ஸ், இந்த கால்ஸு இந்த சிக்னல்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஸோ எங்களுடைய ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டோட குறிக்கோள் என்ன அப்படின்னா, நீங்கள் வரீங்க அப்படின்னா யூ நெவர் டிபெண்ட் எனி ஒன், யாரையுமே நீங்கள் டிபெண்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் ஓனாக ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நீங்கள் நம்ம இன்ஸ்டிடியூட்டுக்கு வரீங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ விஷயங்களை பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் கிவிங் எ லேர்னிங்லா. நீங்கள் உங்களை வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்கூலில் நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்க, ஒரு குழந்தை எப்படி நடக்குமோ அந்த குழந்தைக்கு நடக்க சொல்கிற அளவுக்கு உங்களை கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு போகிறது தான் என்னுடைய வேலை. அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஓகேங்களா. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. இந்த மாதிரி நெகட்டிவிட்டிஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் தெளிவாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உண்மையாக சொல்ல நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியும். ஸோ நீங்கள் எனக்கு ஃபீஸாக கொடுக்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் கூட 3 months ட்ராவல் பண்ண அந்த எனர்ஜிக்கும் அந்த எக்ஸ்பென்சஸ் காஸ்ட்டும் தான் நீங்கள் எனக்கு ஃப்ரீயாக கொடுக்குறீங்க. ஸோ இதுக்காக தான் நாங்கள் ஃபீஸும் வாங்குறோம். நல்லா தெளிவாக சொல்லிட்டேன், இதை விட தெளிவாக சொல்கிறதுக்கு என்னால் வேற முடியல. ஏன்னா அந்த பர்சன் சொல்லியிருந்தது வந்து அப்படி சொல்கிறவங்களை நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கலாம், நீ எல்லாமே வந்து ட்ரைனிங் இருக்கேன் ட்ரைனிங் இருக்கேன் சம்பாதிக்கணும்னு சொல்கிறாங்களே. நல்லா லாபம் வச்சுக்கோங்க, நான் ட்ரைனிங் எடுத்து சம்பாதிக்கணும்னா என்னால் முடியாதுன்னு இல்லை. நான் ஃபீஸ் வந்து ஒரு 20,000 30,000 போட்டாலும் எனக்கு கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, ஓகேவா. ப்ராஃபிட் காமிங்க, இன்னொரு பக்கம் வராங்க பாருங்க ப்ரோ, ப்ராஃபிட் காமிங்க, ப்ராஃபிட் காமிங்க. ஏன் ப்ராஃபிட்டு நான் ஒரு பக்கம் பையும் போடலாம், இந்த பக்கம் செல்லும் போடலாம், ஓகேவா. ப்ராஃபிட்டை வச்சு உங்களை வந்து ஏமாற்றமும் பண்ணலாம். ஆனால் நல்லா பாருங்க, என்னோடய ட்ரேட் அனலைசிஸு சார்ட் அனலைசிஸ் நான் கொடுத்துருக்கேன், ப்ராஃபிட்டு காமிக்க மாட்டேன். ஆனால் சார்ட் அனலைசிஸ் கொடுக்குறதில்ல, இப்போ ரீசன்ட் டேஸில் இன்டர்வியூலையுமே நான் பிட்கோயினை பற்றி பேசினேன், என்னுடைய வீடியோவும் பிட்காயினை பற்றி பேசியிருக்கேன், பிட்காயினு இறங்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அப்படியே என்னோடய ஸ்க்ரீனுக்கு பின்னாடி பாருங்கள், என்னோடய எம்டி நான் போட்டுருவேன், பிட்காயின் இறங்கிக்கிட்டு தானே இருக்கு, நான் இறங்கன்னு தானே சொன்னேன். நான் உண்மையை சொல்கிறேன், அந்த இன்டர்வியூ நடந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டத்திட்ட வந்து 1 week ஆகுது, 1 week ஆயிடுச்சு. அந்த இன்டர்வியூ நான் போய் ஷூட் பண்ணிட்டு வந்து எல்லாம் பண்ணி நான் 1 weekுக்கு முன்னாடி நான் இறங்கணும்னு சொன்னேன். இப்போ வரைக்கும் இறங்கிக்கிட்டு தானே எனக்கு 38,000 வருவேன், இப்போ 38,000 ரீச் பண்ணியாச்சுல, இதுக்கப்புறம் என்ன நடக்குங்கன்னு நான் பின்னாடி அப்டேட் பண்ணுவேன். 38,000 வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் வந்துடுச்சு. இப்போ அடுத்த நெக்ஸ்ட் டிராவல் 38 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 28,000 வரும்.
ஸோ நான் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு வந்து சார்ட் அனலைசிஸில் பெடிஷன்ஸ் தான் சொல்கிறேன். அந்த இன்னொரு டீம் வந்து அவங்க ப்ராஃபிட்டை காமிச்சா மட்டும்தான் நம்ம இல்லைங்க, நான் ப்ராஃபிட்டை காமிக்க முடியாதுன்னு இல்லை காமிக்கலாம், ஒன்றும் இல்லைங்க, நிறைய பேர் ப்ராஃபிட்டை காமிச்சினாலும் என் ப்ராஃபிட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க எனக்கு தெரியல. என் ப்ராஃபிட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க, இட்ஸ் அ நம்பர்ஸ், இட்ஸ் நாட் யுவர் நாலேஜ், இட்ஸ் யுவர் நம்பர். நல்லா பாருங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்வீங்க, உங்கள் கொலிகிட்ட உங்கள் சேலரியை சொல்லுவீங்க, இட்ஸ் அவர் ப்ரைவசி. நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு இட்ஸ் மை ப்ரைவசி, ஓகேங்களா. நான் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், நான் லாஸை சொல்லியிருக்கேன், லாஸை சொல்லுனா என் ப்ராஃபிட்டை சொல்ல மாட்டேங்கிறேன், லாஸே ஓப்பனாக சொல்லிட்டேன் இன்டர்வியூவில், அவ்வளோ பெரிய மீடியா முன்னது நான் என் ப்ராஃபிட்டை சொல்ல எனக்கு தேவையில்லை. என்கிட்ட ப்ராஃபிட்டு என்னோட ப்ராஃபிட்டை பார்த்து வர ஸ்டூடெண்ட்ஸ் நானே இருக்கிறது கிடையாது. ஏன்னா என்கிட்ட வர ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே பேஷனுக்காக வரணுங்கிறது தான் என்னோட குறிக்கோள். ஸோ பேஷனுக்காக யார் யாரெல்லாம் என்கிட்ட வரீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக சொல்கிறேன், ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களுடைய ஏறிக்கிட்டே இருக்கும் உங்களோட அக்கௌண்ட்டில், பேஷனுக்காக வந்தால் மட்டும்தான். ஸோ நீங்கள் இனிமே வந்து ஒரு விஷயத்துக்கு போய்ங்க, என்னோட வீடியோவில் கமெண்ட் பண்ணவங்களை தவிர்த்து நம்மக்கிட்ட வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாங்கள் என்னென்ன பண்ணுறோங்கிற டீட்டெயில்டாக நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எவ்வளோங்க ஸ்கேமை பற்றி எவ்வளோ லெசன்ஸ் எடுத்துருக்கேங்க, எவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்கேன், எவ்வளோ உங்களுக்காக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து எடுத்து நான் சொல்லியிருக்கேன். ஏன் நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது இன்னமும் எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளுடைய வீடியோஸை அப்படி நீங்கள் ஸ்கேமாக இருக்கோமோ நம்புனீங்க அப்படின்னா, என் வீடியோஸ் நான் போட்டுருவேன், இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ஒரு 10 வீடியோ பாருங்கள், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோவை பாருங்கள், என்ன பண்ணுறோம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிற வீடியோஸை பாருங்கள். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க நம்ம என்ன பண்ணுறோங்கிறது புரியுங்க. ஸோ எனிவே இந்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக சொல்லியிருக்கேங்கிறத நம்புகிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஸோ அதுக்கான விளக்கங்களுமே நானும் கொடுக்குறேன். ஸோ எனிமே அன்டில் தென், பை பை, டேக் கேர் ஆல்.